ஹலோ உங்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிக்கல் தமிழன். நான் தான் உங்க ராகுல் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாப் 5 ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் என்னென்ன நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது தான். ஸோ விதவுட் ஃபர்தர் அட்டு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வெல்கம் பேக் மக்களே. ஸோ ஆப்ஸில் பலவிதமான ஆப்ஸ் இருக்குது. சில ஆப்ஸ் வந்து மீடியா பிளேயராக இருக்கும், சில ஆப்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், சில இது ஸ்ட்ரீமிங்கில், வீடியோ எடிட்டிங்கில், ஃபோட்டோ எடிட்டிங்கில், ஏன் கேம்ஸும் ஒரு விதமான ஆப்ஸ் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ். ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவை ஈஸியாக்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வேலைகளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஆப்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ். சிம்பிளாக சொல்ல போனால், உங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மணிக்கு ஆப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ டாப் 5ல 5th நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஒரு ஆப் தான். இந்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கீப் நோட்ஸ் ஆப். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஒரு நோட் டேக்கிங் ஆப் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், லிஸ்ட்டாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம், டாஸ்க்காக மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பல விதமான ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இது நீங்கள் சர்ச் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் எந்த இதில் எந்த டெக்ஸ்ட் போட்டு வச்சுருக்கீங்க, டெக்ஸ்ட் வச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய அவ்வளோ பெரிய நோட்ஸில் அந்த வேர்டை மட்டும் டக்குன்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதுபோக இதில் வந்துட்டு தேவையான முக்கியமான நோட்ஸை வந்து நீங்கள் மேலே பின் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி பின் பண்ணி வைப்பீங்களோ அதே மாதிரி இந்த நோட்ஸ்லையும் பின் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டெலீட் பண்ணுற நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 7 days வரைக்கும் உங்களுடைய பின்ல இருக்கும். நீங்கள் தேவைனா அதை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ஸுக்கு வந்து டெஸ்க்டாப் சிங்க்கும் இருக்குது. ஸோ டெஸ்க்டாப்பில் கீப் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வெப்சைட்லேயே ஓப்பன் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒர்க் சம்மந்தப்பட்டது நீங்கள் மொபைலில் நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, டக்குன் லேப்டாப்பை தகுந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுலேயும் என்ன இருக்குது, உங்கள் ஒர்க் ஃப்ளோவோ பாதிக்காத அளவுக்கு நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கணும், உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் 4வதா என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்ஸில் இல்லை ஆனால் எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும், கூகுள் அசிஸ்டண்ட். ஸோ நான் ஒரு நாளில் ஒரு தடவையாவது கூகுள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்னோடய ஏதாவது ஒரு வேலை கொடுத்தே ஆயிடுவேன். எனக்கு அப்படி ஒரு இது அப்படின்னே சொல்லலாம். நான் நாய்க்குட்டி வச்சுருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நாய் வந்து 5 மணிக்கு என்னை எழுப்பி விட்ரும், இல்லைனா 4 மணிக்கு எழுப்பி விட்ரும். அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு நான் மறுபடியும் வந்து படுப்பேன். படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்துட்டு ஒரு 9 மணிக்கு என்னை எழுப்பி விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு தூங்கிடுவேன். ஏன்னா 9 மணிக்கு மீட்டிங்லாம் இருக்கும், டக்குன்னு எழுப்பி விட்ரு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 9 மணிக்கு அலாரம் வைக்க சொல்லுவேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். என்னுடைய ஒய்ஃபை ஆன் பண்ண சொல்லுவேன், ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ண சொல்லுவேன், அண்ட் யாரையாவது கால் பண்ணும் அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டிருந்தா டக்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நான் கண்டிப்பாக கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு ஆப் அப்படின்னே சொல்லலாம் இந்த கூகுள் அசிஸ்டன்ட். தேர்டாக என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டுடூ லிஸ்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். டுடூ லிஸ்ட் இது என்ன அப்படி பண்ணும் அப்படின்னா, இது வந்து மைக்ரோசாஃப்டினுடைய டுடூ ஆப்ஸ். டுடூ ஆப்ஸ் வந்து பல விதமான கம்பெனிஸ்ட்டே இருந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. பட் இது நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஏன், என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படின்னு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்னா என்ன அப்படின்னா, உங்கள் கம்பெனியில் இருக்க பீப்புள்ஸோட சேட் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ கால் பண்ணுறதா இருக்கட்டும், குரூப் டீம்ஸ் மீட்டிங்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் வந்துட்டு டீம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனியினுடையது. இது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய டுடூ லிஸ்ட். ஸோ நீங்கள் அந்த டீம்ஸில் ஏதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அது இதில் அப்டேட் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன், முக்கியமான காரணம். ஸோ கூகுள்லேயும் டு டூ டாஸ்க்ஸ்லாம் இருக்குது, பட் இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மை டே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு இன்றைக்கி தேவையான டாஸ்க்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டே வைஸாக நீங்கள் என்னென்ன டாஸ்க்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதையும் ஒரு இடத்துல பார்த்துக்கலாம். அதை இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா இம்பார்ட்டண்ட் டாஸ்க்ஸ் கீழே அது வந்துடும். அதுக்கப்புறமா அசைன் டு மீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் யாராவது உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்து அது உங்களுக்கு மார்க் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் டக்குன்னு பார்த்துக்கலாம். இதே மாதிரி பல ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்னோட இன்டெகிரேட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ், அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே மக்களே, அடுத்ததான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செகண்ட் பிளேஸில் ரிலாக்ஸ் மெலோடிஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை நான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து பேசிக்கலி ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆப் அப்படிங்கிறத விட உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னே சொல்லலாம். இதுக்குள்ளே போனீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய கேலரி இந்த ஆப் வந்து. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸான சவுண்ட்ஸும் ரிலாக்ஸான மெலோடிஸும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதை நான் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா செகண்ட் இயர், நான் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கும் போது என்னுடைய ரூம்மேட் வந்து குரட்டை சரியாக விடுவா, மோட்டர் திறந்து விட்ட மாதிரி. எப்பயுமே நான் ஹெட்ஃபோன் போட்டு தான் தூங்குவேன். பாட்டு கேட்டால் என்னால் தூங்க முடியாது. திடீர்னு நம்ம ஹிப்ஹாப் தமிழா வந்து டெர்ராக் தக்கர்ராக் அப்படின்பாரு. ஸோ அதனால் ஏதாவது யோசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை நான் கண்டுபிடிச்சேன். மார்க்கெட்டில் இருந்ததை கண்டுபிடிச்சேன். ஸோ வந்துட்டு நான் இதை போட்டு நல்லா ஜம்முன்னு தூங்குவேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பல வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவையான சவுண்ட்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மழை பெய்கிற மாதிரி, நெருப்பு எரியிற மாதிரி, கடல் கிட்டே இருக்கிற மாதிரி, அண்ட் சாதாரணமாக ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா ஜென் சவுண்ட்ஸ், புத்திஸ்ட் சவுண்ட்ஸ், அந்த மாதிரி அப்படின்லாம் வரல. ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணலாம். அண்ட் மிக்சஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போது மழை பெய்கிற சவுண்டும் காட்டில் இருக்கிற சவுண்டையும் சேர்த்து நீங்கள் கொலாபரேட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி பியானோ வாசிக்கிற மாதிரி ஒரு சவுண்டையும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் ஒரு மிக்ஸை போட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா இது இன்டெஃபினட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்திரிச்சு ஆஃப் பண்ணுற வரைக்கும் இது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பாட்டில் வந்து மைண்ட் போகும், ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். இது போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பேக்ரவுண்டில் மியூசிக்கே இருக்காது, ஒரே பேட்டர்னாக ஓடும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மற்ற வேலையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிலாக்ஸ் மெலோடிஸ், நான் சொல்கிற எல்லா ஆப்ஸுமே நம்மளுடைய டெலகிராமில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் சொன்னால் எனக்கு கூகுளில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துருவானுங்க. எல்லா ஆப்ஸுமே நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலுடைய லிங்க் கீழே இருக்குது, பேரும் இங்கே இருக்குது. ஃபேக்ட் டெஸ்ட் அப்படின்றதான் அதனுடைய பேர். ஸோ ஃபைனலாக நம்பர் ஒன் ஆப்பில் நான் யூஸ் பண்ணுற ப்ரொடக்டிவிட்டி ஆப்புக்கு நம்ம வந்துட்டோம். இது வந்து இது இல்லாமல் எனக்கு நாளே ஓடாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நான் 10-15 தடவையாவது இந்த இதை யூஸ் பண்ணிடுவேன். மினிமம் ஒரு 3 தடவையாவது யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி லவர், பேர் நல்லா இருக்குல்ல. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஃபைனான்ஷியல் நோட் புக் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது, எந்தெந்த இடத்துல நீங்கள் செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இன்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக ஆட் பண்ணி எனக்கு இன்கம் வந்திருக்குது, இப்போ வந்துட்டு ஒரு 10,000 இன்கம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இன்கம் வந்திருக்குது, சேலரி வந்திருக்குதா இல்லை இல்லை வேறு ஏதாவது அவார்டில் வந்திருக்குதா அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அது வந்து வெளியே போகுது, நீங்கள் வந்து அதை ஏதாவது வாங்குறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை எதில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றது கூட நீங்கள் இதில் நோட் பண்ணலாம். இப்போ சாப்பாட்டில் 10,000 போட்டிங்க அப்படின்னா இது டக்கு டக்குன்னு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து சிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் திரும்ப இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா டேட்டாவுமே வந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா நீங்கள் தேதி வழியாக இது பார்க்கலாம், என்னென்ன இதில் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு எங்கே இதை ரிப்போர்ட்டாகவே நீங்கள் பார்க்கலாம், எந்த இந்த இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்து உங்களுக்கு இன்கம் வந்திருக்குது அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். டே வைஸாக, வீக் வைஸாக, மந்த் வைஸாக, ஏன் ஒரு குவார்டர்லி வைஸாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பை சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும், எவ்வளோ இன்கம் வந்திருக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஆப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். எவ்வளோ இந்த மாதத்துக்கு க்ரோசரி பட்ஜெட் இருக்குது, மளிகை சாமான் லிஸ்ட்டு எவ்வளோ செலவு பண்ணணும், லாண்ட்ரி எலக்ட்ரிசிட்டி பில்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளே செலவாகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். மிச்சத்தை நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டும் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஈவெண்ட்ஸ், இந்த ஈவெண்ட்ஸ்னால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ராவலிங்கில் எவ்வளோ செலவாகும் எனக்கு அப்படின்றத நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நீங்கள் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ரெக்கரிங் ட்ரான்சாக்ஷன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து மாதம் மாதம் கரண்ட் பில் இவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா ஃபோன் பில் இவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய் உள்ளுங்க நோட் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா பில்ஸ் அந்த இது இருக்குது. ஸோ இதே மாதிரி பல ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆப். இதனால தான் நான் இப்போ வந்துட்டு கான்ஷியஸாக ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு செலவு பண்ணி தோணிக்கிட்டே இருக்கும். பானிபூரியிலேருந்து எல்லா பாவு பஜ்ஜி வரைக்கும் நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் சில நேரம் நமக்கு தெரியாமே காசு போய்கிட்டே இருக்கும். காசு தேவையான இடங்களை ஸ்பெண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் அது எதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண மறந்துடுவோம். அதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்ததுலேருந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஆப்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா எல்லா ஆப்ஸும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவை உங்களுடைய ஒர்க்கை ஈஸியாகிறதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கும் எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஸ். அடுத்ததாக என்ன ஆப் போடலாம், என்ன ஆப் லிஸ்ட் போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ராவ் ஃப்ரம் திபிகல் தமிழன். டாடா பை பை. சீ யூ. டேக் கேர்.